அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்னை என்றால் அன்பு, அருள், அமைதி, அரவணைப்பு, இனிமை, கனிவு, கருணை போன்ற அத்தனை இனிய பண்பு நலன்களும் தான் நம் நினைவுக்கு வரும். எல்லா மேன்மையான பண்புகளும் பேராற்றலும் பொருந்தியவர் அன்னை. அவரது திருவடிகளை பற்றி கொண்டதன் காரணமாகத்தான் நம்மாலும் யோகம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் ஏற்படுகிறது. அன்னையை அறிந்து கொண்ட இந்த பிறவியில்தான் நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை ஓரளவுக்கு தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். இப்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக தெரிகிறது. ஆயிரம் ஆயிரம் உலகியல் துன்பங்களுக்கு இடையிலும் நாம் இறைவனை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்ற திடமான நம்பிக்கை நமக்குள் துளிர்விட ஆரம்பிக்கிறது. அசாத்தியமான துணிச்சலும் தைரியமும் திடசித்தமும் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் உலகியல் வாழ்க்கையின் பலதரப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் இறைமையை நோக்கி முன்னேறுவது என்பது நமக்கு சாத்தியமாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் பேருண்மையை, பேரிறைவனை சார்ந்து நிற்பது, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நான் இறைவனின் புத்திரன், நான் இறை மகத்துவத்தில் வாழ்கிறேன் என்ற நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டு மிக உயர்ந்த பேருணர்வு நிலையில் நின்று செயல்படுவது என்பதுதான் வீரனுக்குரிய அழகு. அதுதான் ஹீரோயிசம் என்கிறார் அன்னை. ஹீரோயிசம் இஸ் டு டூ ஆல்வேஸ் வாட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் நோபிள் அண்ட் டு ஆக்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹைட் ஆஃப் ஒன்ஸ் கான்சியஸ்னஸ். எப்போதும் மிக அழகான, மிக உன்னதமான செயல்களை செய்வது, மிக உயர்ந்த பேருணர்வு நிலையில் இருந்து செயல்படுவது என்பவைதான் வீரனுக்குரிய லட்சணங்கள் என்று அன்னை கூறுகிறார். வீரனுக்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாக, இறைவனின் மாவீரர்களாக இருந்தால் மட்டும்தான் எதிர்மறை சக்திகளை வென்று நாம் யோகப்பாதையில் முன்னேற முடியும். நாம் இறைவனின் மாவீரர்களாக திகழ வேண்டுமென்றால் அன்னை கூறுவது போல அழகான, உன்னதமான முறையில் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். எது அழகு? அன்பாயிருப்பது அழகு, இனிமையாக பேசுவது அழகு, இறைமைக்கான ஆர்வத்துடன் இருப்பது அழகு, அதற்கான ஊக்கமும் விடாமுயற்சியும் கொண்டவர்களாக இருப்பது அழகு, நற்பண்புகள் உடையவர்களாக, நன்றி உடையவர்களாக திகழ்வது அழகு, எங்கும் எதிலும் இறைமையை காண்பது அழகு, இறைமையை நோக்கி நாளும் முன்னேறி செல்கிறோம் என்னும் பேருணர்வோடு சந்தோஷமாக பயணிப்பது அழகு. இது போன்ற அழகான, உன்னதமான பண்புகள் உடையவர்களாக நாம் மாறும்போது நமது வாழ்க்கை பேரழகாக, பெரும் மகத்துவம் கொண்டதாக மாறுகிறது. எல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அழகாகத்தான் இருக்குது, ஆனாலும் வாழ்க்கை நமக்கு அப்படி அமையவில்லையே என்ற ஒரு எண்ணமும் வருத்தமும் ஆர்வமுள்ள ஒவ்வொருத்தர் மனதிலும் ஏற்படும். பயப்படாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துகிறேன் என்று அன்னை ஓயாது நமக்கு நம்பிக்கையளித்து கொண்டிருக்கிறார். அன்றாட வாழ்க்கை சூழல்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அன்னை கூறுவது போன்ற ஒரு அழகான, அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆர்வமும் உறுதியும் நமக்கு இருந்தால் அன்னை உடனிருந்து வழி நடத்துகிறார்கள். ஷீஸ் த மேக்னெட் ஆஃப் அவர் டிஃபிகல்ட் அசன்ட் என்று பகவான் கூறுவது போன்று, ஏறுமுகம் என்பது நமக்கு கடினமாக இருக்கும் நேரங்களில் அன்னை காந்தம் போன்று இருந்து நம்மை உயர்த்தி விடுகிறார்கள். Bravery fears nothing and knows how to hold tight against adversaries என்கிறார் அன்னை. வீரம் என்பது எதற்கும் அஞ்சாத தன்மை. தெய்வீகத்தை உறுதியாக பற்றி கொண்டு எதிர்மறை சக்திகளை எவ்வாறு கடந்து முன்னேறுவது என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவதுதான் உண்மையான துணிச்சல். துன்பங்களும் சோதனைகளும் எதிர்மறை நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஏற்படத்தான் செய்யும். நம்பிக்கையுடன், புன்னகையுடன் அவற்றை கடந்து வருவதுதான் தைரியத்துக்கு அழகு என்று அன்னை கூறுகிறார். துன்பங்கள் நேரும்போது அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அன்னை எடுத்து கூறுகிறார். பி அப்சல்யூட்லி கன்வின்ஸ்ட் தட் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் இன் ஆர்டர் டு கிவ் அஸ் ப்ரெசைஸ்லி த லெசன் வி நீடட் அண்ட் இஃப் வி ஆர் சின்சியர் இன் த சாதனா The lesson should be accepted with joy and gratitude. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும்
நமக்கு தேவையான ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகவே நிகழ்கிறது என்பதை முதலில் நீ பூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை நிகழ்வுகள் கற்றுத்தரும் பாடங்களை சந்தோஷத்துடனும் நன்றியுடனும் ஏற்பதுதான் சாதனா முறைகளை நேர்மையான முறையில் கடைபிடிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்று அன்னை கூறுகிறார். அன்னையின் இந்த அருளுரையில் இருந்து நாம் வாழ்க்கை நிகழ்வுகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். For one who aspires to the divine life, what can the actions of a blind and ignorant humanity matter to him? தெய்வீக வாழ்வு வாழ விரும்புகிற ஒருவனை அறியாமை நிறைந்த மனிதர்களின் செயல்கள் எப்படி பாதிக்க முடியும்? எப்படி அவை அவன் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும்? அவன் ஒருபோதும் அவற்றை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று கூறும் அன்னை அடுத்ததாக ஒரு அற்புதமான உபாயத்தையும் கூறுகிறார். If truly you love the divine, prove it by remaining quiet and peaceful. நீ உண்மையாகவே இறைவனை நேசித்தால் அமைதியாகவும் சாந்தியாகவும் இருந்து அதனை நீ நிரூபிக்க வேண்டும் என்கிறார். அமைதியாகவும் சாந்தியாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் புன்னகையுடனும் இரு என்று கூறுகிறார். To smile at an enemy is to disarm him. பகைவனை கண்டு புன்னகை புரிவது அவனை நிராயுத பாணியாக்குவதாகும். A smile acts upon difficulties as the sun upon clouds. It disperses them. சூரியனை கண்டு மேகங்கள் கலைந்து விடுவது போன்று புன்னகையை கண்டு துன்பங்கள் கலைந்து ஓடுகின்றன. கவலை, சந்தோஷம், துயரம், நம்பிக்கை என எல்லா மாறுபட்ட சூழ்நிலைகளிலும் உனது புன்னகை எப்போதும் மாறாமல் இருக்கட்டும். உனது புன்னகை போலியானதாக வெளித்தோற்றமாக இருக்கக்கூடாது. உண்மையானதாக உள்ளார்ந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இதுதான் யோகம் செய்வதற்கான அடிப்படை தகுதியும் முதல் நிபந்தனையுமாகும் என்று அன்னை கூறுகிறார். அப்போது நம்ம யோக வாழ்க்கையில் ஈடுபடணும், சாதனா முறைகளை பின்பற்றணும் அப்படின்னா எல்லா துன்பமான நேரங்களிலும் நம்முடைய தெய்வீக புன்னகையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அன்னை கூறுவது போன்றதொரு உண்மையான புன்னகை எத்தகைய தெய்வீக வல்லமை படைத்தது என்பதையும் நாம் அறிவோம். ஏனென்றால் அன்னையின் தெய்வீக புன்னகைதான் நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. Her look, her smile awoke celestial sense என்று பகவான் சாவித்திரியில் கூறுவது போன்று அன்னையின் பார்வை, அன்னையின் புன்னகை புனிதமான உணர்வுகளை நம்முள் எழுப்பி விடுவதை நாளும் நாம் உணர்கிறோம். Suffering was lost in her immortal smile. அன்னையின் நித்தியமான புன்னகையில் வேதனைகள் யாவும் தொலைந்து மறைகின்றன என்பதை அன்றாட வாழ்க்கையில் நாம் உணர்கிறோம். நித்தியமான புன்னகை என்பது பேரிறைவன் வழங்கக்கூடிய பேரன்பின் வெளிப்பாடு என்று அன்னை கூறுகிறார். அப்படிப்பட்ட நித்தியமான புன்னகையுடன் திகழ்வதற்கு தெய்வீக பேரன்பு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்னையின் மகா சமாதி தினமாகிய இன்று அவரது பேரன்பையும் பேரருளையும் வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அன்னை கூறியபடி வாழ்க்கை நிகழ்வுகளை நல்லதொரு படிப்பினையாக ஏற்று நாளும் நம்மை திருவுருமாற்றிய வண்ணம் எதற்கும் கலங்காத உறுதியுடனும் திடசித்தத்துடனும் நீங்காத தெய்வீக புன்னகையுடனும் விளங்கி அன்னை வகுத்து கொடுத்துள்ள பொற்பாதையில் பயணம் செய்வோம் என்று இன்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.